வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் தசை பலனை பற்றி பார்க்க போகிறோம். தசை பலன் தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். நீங்கள் நல்ல கரியரில் இருப்பீங்களா, நல்ல ஃபேமிலி லைஃப் இருக்குமா, ஒரு நல்ல ஹெல்த் இருக்குமா, எந்த ஏஜ் வரைக்கும் நம்ம லைஃப்பில் நினச்சபடி ஒரு விஷயத்தை பண்ண முடியும், யோக தசையா பாவதசையா, அதிர்ஷ்டம் கொடுக்குமா இல்லைனா துரதிர்ஷ்டம் கொடுக்குமா, இதெல்லாம் தசை பலன் தான் நிர்ணயிக்கும். அந்த தசை பலனை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த தசை பலன் எப்படி இருக்கும் தனித்தனியே எல்லா அதாவது எல்லா தசையை பற்றியும் பார்க்க போகிறோம் கம்ப்ளீட்டாக. அதுக்குண்டான வேல்யூபிள் இன்புட்ஸ், பொதுவாக ஒரு திசை நடக்கும்போது என்ன பலன் நடக்குது ஒரு மனிதனுக்கு அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் எண்டு கார்டில் உங்களுக்கு வந்து இந்த ஒரு திசையை பற்றி முடித்த பிறகு கம்ப்ளீட்டாக அந்த திசை உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி பார்க்குறதுன்ற டேட்டாவை நான் கொடுக்குறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். குரு திசை, இப்போ குரு திசை நடந்தால் நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா குரு திசை சூப்பராக இருக்கணும், லைஃப் வந்து எக்ஸ்ட்ராடரி, நல்ல பணம், நல்ல ஹெல்த்து, ஃபேமிலி லைஃப், ஹெல்த் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறீங்க. நல்லா கிளியராக புரிஞ்சுங்க, 12 ராசி இருக்குது, 12 லக்னம் இருக்குது. நீங்கள் எந்த லக்னம் எந்த ராசின்றது இப்போ எனக்கு தெரியாது, இப்போ உங்களுக்கு தெரியும். உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் நட்சத்திரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு குரு தசை நடக்குதா நடக்கலையான்றதை நீங்கள் தசாபுத்தி கால்குலேஷனில் ஈஸியாக பார்த்துடலாம். இப்போ எல்லோரும் உங்கள் ஜாதகத்தை வச்சுருக்கீங்க இல்லை, அதுவும் டவுன்லோடும் பண்ணிக்கலாம், மீன்ஸ் ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது குரு தசை பொதுவாக நடக்கும்போது பாசிட்டிவான பலன் ஒன்று இருக்குது இல்லையா, நல்ல விஷயம் என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பொன்னவன், சுபம், ஒரு மங்களம் அப்படின்னா, கல்யாணம் நடக்காதவங்களுக்கு பொதுவாக கல்யாண வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவர் குரு. குழந்தையே இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட குரு தசை நடக்கும்போது அதுக்குள்ள எண்ணங்களும் முயற்சிகளும் இயற்கையாக வரும். வயசுக்கு ஏற்ப நீங்கள் உடனே கேட்கலாம், 60 வயசில் அந்த மாதிரி ஆசை வருமான்ட்டு. 60 வயசில் பேரன் குழந்தை அந்த மாதிரி ஒரு ஆசை வரும். அப்போ குரு தசை நடக்கும்போது ஃபஸ்ட்டு தத்துவம் என்னென்னா, ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு திருமணம், ஒரு குழந்தை, இதுக்குள்ள எண்ணங்கள் உங்களுக்கு அந்த எண்ணம் வரும். பணம் சம்பாதிக்கிறது, நல்லா பணம் பண்ணணும், குரோத், நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்ற ஒரு ஆசையும் கொடுக்கும். குரு செய்யக்கூடிய உணர்வு மாற்றங்களை நான் சொல்கிறேன். அதே மாதிரி குரு அடுத்தது என்ன பண்ணுவார்னா, வெல்த்தி லைஃப், ஒரு மக்கள் மத்தியில் சொசைட்டியில் நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு ஸ்ட்ராங்காக எல்லார் முன்னாடியும் நாங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை குரு தான் கொடுப்பார். குரு படிப்பு, கல்வி, ஒரு விஷயத்தை இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்கலன்னா தெரிஞ்சிக்கவும் வைப்பார், பிறருக்கு போதனையும் செய்ய வைப்பார். ஸோ குரு தசை நடந்ததுன்னா நீங்கள் குருவுடைய ராசியில் பிறந்தவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறது, ஆலோசனை கொடுக்கறது, அந்த மாதிரியான பலன்லாம் பண்ணுவாங்க. பிறருக்கு சுப காரியங்களை துணையாக இருப்பீங்க. அதாவது குரு தசை உங்களுக்கு நடக்குதுன்னா பிறருக்கு சுப காரியங்களை துணையாக இருப்பீங்க. பாசிட்டிவாக மட்டும் தான் சொல்கிறேன், அடுத்து நெகட்டிவ் இருக்குது, வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ குரு இன்னும் அடுத்த பாசிட்டிவ் என்னென்னா, பிறருடைய தொழில் முன்னேற்றங்கள், வாழ்க்கை முன்னேற்றங்கள், இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பார். ஸோ ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார்னு அர்த்தம். இதெல்லாம் குரு செய்யக்கூடிய நன்மைகள். குரு இன்னும் சுபமாக குரு என்ன பண்ணுவார் தெரியுமா, ஒரு பெரிய அதிகாரியாகவோ இல்லை ஒரு பெரிய அரசியல் தலைவராகவோ, இந்த நாட்டை ஆளக்கூடிய இடத்துல ஒரு அமைச்சராக, ஒரு மினிஸ்டர், அந்த ரேஞ்சில் உள்ளதெல்லாம் அந்த குருவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான், குருவுடைய பார்வை அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் குருவுடைய ஒரு பலம், ஒரு பவர்னு சொல்கிறோம். ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை நடத்தலாம், இல்லை ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம் அப்படிங்கிறதும் குரு கொடுக்குறது தான். குரு இதெல்லாம் பாசிட்டிவாக பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ அதே உங்கள் ஜாதகத்தில் குரு வந்து நெகட்டிவான ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்னு வச்சுப்போம், அட்வர்ஸாக வேலை செய்ய போகுது. குரு உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேயோ நல்லா இல்லை, டிகிரி சரியாக இல்லை, இல்லை நெகட்டிவாக இருக்குது, அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னு புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு கடன் உருவாக்கும். இன்றைக்கி நாட்டில் நிறைய பேர் கடன் இருக்குது, பொருளாதார பிரச்சனை இருக்குது, பொருளாதார நெளிவு இருக்குது, ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தில் குருவுடைய தசை நடந்தாலோ, குருவுடைய புத்தி நடந்தாலோ, இல்லை குரு ஜாதகத்திலே சரியான பொசிஷனில் இல்லைன்னா இதுதான் பலனே. ஃபஸ்ட்டு அது கடன் தான் உருவாக்குவார். அடுத்தது ஃபேமிலியில் அமைதி இல்லாத ஒரு தன்மை, ஒரு மன உளைச்சல், ஒரு சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இல்லை, ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு மன உளைச்சலை கொடுத்துட்டே இருக்குது. குரு ரெண்டாவது கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் சைடில் உள்ள பலன். ஸோ நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கா நீங்கள் இந்த தசை நடக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். மூணாவது குரு செய்யக்கூடிய அடுத்த நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் வந்து ஒரு மாதிரி எனக்கு ஸ்டாக்னேட்டாக இருக்குது, ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, நான் வந்து 4 வருஷமாக ஒரே இடத்துல இருக்கேன், 6 வருஷமாக ஒரே இடத்துல இருக்கேன், ஒரே பொசிஷனில் தான் இருக்கேன், என் சம்பளமே ஏறலை, என் வருமானமே ஏறலை, என் தொழில் ஒன்றும் விருத்தி அடையலை, அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் குரு வீக் தான். ஸோ குரு செய்யக்கூடிய அடுத்த ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். அடுத்தது நோய்களில் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய், சுகர், அடுத்தது வயிறு சம்மந்தப்பட்ட தொல்லைகள். எப்போவுமே வயிறில் வந்து ஒரு பிரச்சனை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அஜீரண கோளாறு இருக்குது, ஏதோ ஒன்று வயிறு ரிலேட்டாகவே ஒரு ட்ரபுள், லிவரில், கிட்னியில், இந்த ரூட்ஸ் எல்லாம் குருவோடையது தான். ஸோ குரு தசை நடக்கும்போது நெகட்டிவான ஃபோர்ஸ் இந்த சைடில் இருக்குது, பாசிட்டிவான ஃபோர்ஸ் வேறு பக்கம் இருக்குது. அது உங்கள் பர்த் சார்ட்டை தான் இண்டிகேஷன் கொடுக்கும். அதே மாதிரி குரு வந்து இன்னும் ஒரு கெடுதல் அதிகமாக பண்ணுறாருன்னா என்ன பண்ணுவார்னா, ஒரு நலிந்த நிலைக்கு கொண்டு போயிடுவார். ரொம்ப வீக் சைடில் அவங்க வாழ்க்கையை வந்து கொண்டு போகிறது குரு தான். இதுவும் குரு செய்யக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு பலன். இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா குருவுடைய ராசிக்கு தான் நல்ல செய்வாரா இல்லை சுக்கரனுடைய ராசிக்கு நல்ல செய்வாரா எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். அடிப்படையில் குரு சுபர், எல்லாருக்கும் நன்மையை செய்யக்கூடிய ஒரு பிளானட் தான். பட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் தான் குரு நல்ல பலன் தருவார். முதல்ல குரு உங்கள் ஜாதகத்தில் 6வது வீடு 8 அதாவது 6, 8, 3, 12 இந்த ஸ்தானத்தில் இருந்தால் அதுக்கு பலம் குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். குறைஞ்சிருக்குன்னா கம்மியாக இருக்குது. குரு நீச்சம் அடையக்கூடாது. மகர வீட்டில் குரு இருந்தால் நீச்சம், நீச்ச பங்கம் அடைஞ்சிருந்தால் ஓகே, நீச்ச பங்கம் அடையலைன்னா அது நீச்சம் தான். அப்போ இன்னும் அது பலம் குறைஞ்சிடுது. குரு ராகுவோடையோ கேதுவோடையோ சேராமல் இருந்தால் நல்லது. சேர்ந்தால் குருவோடைய எனர்ஜி அந்த கிரகங்கள் எடுத்துரும். அப்போ குரு தசையில் அந்த பலனை கொடுக்க விடாது, தடுக்கும். குரு சனியோடு சேராமல் இருந்தாலும் நல்லது. பட் குரு பொதுவாக சந்திரனுடையோ செவ்வாயோடையோ சில சமயம் ரேர் கேஸில் சூரியனோட கூட சேரலாம், லக்னத்தின் அடிப்படையில். மேஷ லக்னத்துக்கு குரு நல்லது செய்வார். அதே மாதிரி அடுத்து கடக லக்னத்துக்கு குரு தசை நடந்ததுன்னா நல்ல பலன் இருக்குது, நல்ல பொசிஷனில் இருந்ததுன்னா. சிம்ம லக்னத்துக்கு குரு தசை சூப்பராக இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு குரு தசை நடந்தால் எக்ஸலண்ட். தனுசு மீனம், தனுசு லக்னம் அல்லது மீன லக்னமில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா குரு தசை சூப்பர். உடனே நீங்கள் கேட்பீங்க, தனுசு ராசியில் பிறந்திருக்கேன், விருச்சிக ராசியில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்தேன், எனக்கு பொருந்துமா? சந்திரனுக்கு குருவுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி ஒரு செமி பார்ஷியல் சொல்கிறோம். லக்னம் தான் தசையை நிர்ணயிக்கும், லக்னத்தை அடிப்படையில் தான் தசையுடைய பலன் கொடுக்கும், ராசி அடிப்படையில் கிடையாது. ராசிங்கிறது எக்ஸிக்யூஷன் தான். ஸோ இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். மற்ற லக்னத்துக்கெலாம் குரு அவ்வளோ பெரிய யோகத்தை பண்ணுறதில்ல. இதை குறிப்பாக துலாம் ரிஷபத்துக்கு குரு ரொம்ப மோசமான பலனை அதிகமாக கொடுக்குது. மிதுனம் கன்னிக்கு ஒரு வகையில் பாதக பலனையும் ஒரு வகையில் சாதக பலனையும் ஒரு கம்பைண்டாக இருக்கும். இந்த மகரம் கும்பம் சனியுடைய வீட்டுக்கு குரு கொடுக்கக்கூடிய பலனில் மகரத்துக்கு குரு ஒன்றும் ஃபேவர் கிடையாது, கும்பத்துக்கு ஒரு நியூட்ரல்னு எடுத்துக்கலாம். அப்போது 6 லக்னத்துக்கு மட்டும் தான் குருவுடைய திசை நடக்கும்போது அதிகமான நன்மைகள். அதுவும் உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய பொசிஷன், நட்சத்திர சாரம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த திசை நடக்கும்போது நமக்கு இப்படி தான் வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இதுதான் ஒரு கிளாரிட்டி. ஸோ குரு திசையில் இன்னொரு ப்ளஸ் எப்படி இதை ஆக்டிவேட் பண்ணுறது? நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். குரு திசை நடக்குது, சொன்ன மாதிரி கடன் ஆகிடுச்சு, சொன்ன மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, எப்படி சரி பண்ணுறது? சரி பண்ணுறதுக்கு என்ன வழி? விஷயம் தெரிஞ்சிடுச்சு, ஹவு டு சால்வ். குருவுடைய தத்துவத்தெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சிம்பிள், வியாழக்கிழமையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். எல்லோ கலர் ட்ரெஸ் கோடில் உங்கள் ட்ரெஸ் கோடை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். குரு தசை நட அது பாவியாக இருந்தாலும் சுபராக இருந்தாலும் பரவாயில்ல. மகான்களுடைய சன்னிதானத்தில் போய் வணங்க ஆரம்பிச்சிங்கன்னா குருவுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மகான்கள்லாம் ஆன்மீக துறவிகள், மெசஞ்சர்ஸ், கடவுளுடைய தூதர்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மெசஞ்சர்ஸ். நீங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கார். உதாரணத்துக்கு உங்களுக்கு யார் சாய்பாபா பிடிச்சா சாய்பாபா வணங்குங்க. உங்களுக்கு நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மாஸ்டர் இருக்கார், அவர் தான் குருனா அவரை வணங்குங்க. யாரை வேணாலும் நீங்கள் ஏற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு யார் மெசஞ்சர், உங்களுக்கு யார் குரு, உங்களுக்கு யார் வழிகாட்டின்னு தெரியுதோ அவங்கள நீங்கள் அக்செப்ட் பண்ணி இதை நீங்கள் தேர்ஸ்டேஸில் ஃபாலோ பண்ணும்போது குருவுடைய பிளெஸிங் கிடைக்கும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, குரு தத்துவம்னு இருக்கு இல்லையா, காரகம். காரகம்னா என்னென்னா எந்த வயதுக்குட்பட்டவர்களில் குருவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு ஒன்று சொல்கிறோம். குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, அதாவது பெரிய பசங்களாக ஆகாத குழந்தைங்க. உதாரணத்துக்கு நம்ம லெஸ் தென் 10 இயர்ஸ் வச்சுப்போம். 10 வயசுக்குள்ளே இல்லை குழந்தைங்களுக்கு, அதுலேயும் குறிப்பாக புவர் பீப்புள், ரொம்ப ஏழைகளாக இருக்காங்க, வசதி இல்லை, படிக்க வழி இல்லை, சாப்பாடுக்கு வழி இல்லை, இந்த மாதிரி குழந்தைகள் நீங்கள் உதவி செஞ்சிங்கன்னா குருவுடைய பலம் அன்னிலேருந்து உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பித்தோம். நீங்கள் குழந்தைக்கு உணவை ஃபீட் பண்ண என்ன ஆகும்னா குருவுடைய ஆதிக்கத்தில் உள்ள ஒரு தொடர்பை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அது உங்கள் நெகட்டிவை முறியடிக்கும், உங்கள் பாசிட்டிவை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும். இது ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மூணாவது, குரு அதாவது விலங்குகள்லேயே பசு இருக்கு இல்லையா, அந்த பசு தான் குருவுடைய பரிபூர்ண ஆதிக்கம் அருள் பெற்றது. அந்த பசுவை முடிஞ்சால் வியாழக்கிழமையில் கொஞ்சமாவது உணவு கொடுத்து நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா பசுக்களுடைய அருள் இருந்தால், ஏன்னா பசு மட்டும்தான் மனிதன், மற்ற விலங்குகளை விட பசுக்கு என்ன விசேஷம்னா தாய்ப்பாலுக்கு அடுத்தது பால் கொடுத்து குழந்தைங்கள பெரியவங்கள எல்லாருக்குமே தன்னுடைய ரத்தத்திலேருந்து ஒரு பகுதியாக பிரித்து அந்த பசு பாலை மற்றவங்களுக்கு உணவாக கொடுத்து வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு விலங்கு. இந்த பசுக்கு நீங்கள் தானம் பண்ணும்போது அது கொடுக்கக்கூடிய பால் பல உயிர்களை போய் அது பூர்ணப்படுத்தும். அப்படி பண்ணும்போது உங்களுடைய புண்ணியங்கள் ஸ்ப்ரெட் ஆகிடுதுன்னு அர்த்தம். இந்த வகையில் தான் அந்த குருவுடைய அருள் இன்னும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ குருவுடைய இந்த தத்துவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எக்ஸலண்ட்டாக உங்கள் நெகட்டிவ் ரிமூவ் பண்ணி பாசிட்டிவ் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் எல்லோ சஃபையர் அப்படிங்கிற சஃபையரை உங்களுக்கு ஆண்களாக இருந்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் இண்டெக்ஸ் ஃபிங்கர்லையும், பெண்களாக இருந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் இண்டெக்ஸ் ஃபிங்கர்லையும் இந்த எல்லோ சஃபையரை நீங்கள் போடும்போது குருவுடைய நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். அந்த பிளானட்டோடு நீங்கள் தொடர்பாவீங்க, ஏதோ ஒரு எனர்ஜி கனெக்ட் ஆகிடும். ஸோ எல்லோ கலர், எல்லோ சஃபையர், எல்லோ ட்ரெஸ் கோட், நான் சொன்ன இந்த தானங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண டெஃபினட்டாக குரு தசையில் உள்ள நெகட்டிவை நீங்கள் ரிமூவ் பண்ணி வெளியே வந்துடலாம். உணவை தானம் பண்ணும்போது நோய்கள்லாம் போயிடும். அதே மாதிரி பொருள் உதவின்னு சொல்கிறோம். பொருள் உதவினா குரு பணத்துக்கு தனத்துக்கு அதிபதி அவர் தான். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குன்னா குரு நல்லா இருக்கணும். ஒருத்தருக்கு நிறைய கடன் கிடைக்குதுன்னா கூட குருவுடைய அருள் தான். அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா பொருளாதாரம், யாரெல்லாம் ரொம்ப வறுமையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களோ, புவர் பீப்புள், புவர் ஃபேமிலி, அவங்களுக்கு கொஞ்சோண்டு ஒரு பொருளாதார உதவி, நான் மாதந்தோறும் உங்களுக்கு ஒரு சின்ன தொகை கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குருவுடைய कैश नहीं उदविया पणते कुो आटोमेटिका गुरु वो इन बल अधिकान वेल्दिया इन एक्स्ट्राडनरिया कुछ अल्वुक नहीं वलिमी अड़वीन अर्थम इतना गुरु दशा टोटल असल पलन अल पासिटिव नेगटिव प्लस एंत लग्न पासिटिव एप्ली रेमडी पड़ी ओवर कम पड़ेन उ क्लियर और पिक्चर को फॉलो पड़ूंग यू विल गेट वंडरफुल रिजल्ट्स वातुक्कल पातது और தனிப்பட்ட திசையுடைய और टोटल பலன் நான் வந்து ஜெனரலா கொடுத்திருக்கேன் உங்க சுய ஜாதகத்தை அது கொஞ்சம் டிஃபர் ஆகலாம் அது நட்சத்திர சாரத்தை பொறுத்து டிஃபர் ஆகலாம் ஒருவேளை அது டிகிரி பேஸ் பண்ணி டிஃபர் ஆகலாம் நவாம்சம் தசாம்சத்தை பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகலாம் ஆனா அடிப்படையில் அந்த பலன்கள்லாம் அப்படியே தான் இருக்கும் அது நீங்க நடக்கும்போதே உணர்வீங்க இந்த மாதிரி பலன்கள் நடக்கிறதெல்லாம் ஈஸியா உங்களால ஃபீல் பண்ண முடியும் அடிப்படையில் அந்த திசையுடைய பலன் இப்படி தான் இருக்கும் ओके உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல நான் இந்த நட்சத்திரத்தை பிறந்தனா இல்ல வேற நட்சத்திரமா எனக்கு என்ன தசை நடக்குது எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் கேக்குறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு என்ன தசை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஜெனரலா சும்மா போட்றீங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் போட்டு எனக்கு என்ன தசை டைம் போட்டு எனக்கு என்ன தசை நடக்குது என்ன ஸ்டார்னு கேக்குறீங்க see very simple lifehoroscope.in அப்படின ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்றேன் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் astrology வேற எந்த ப்ரோகிராம்ஸும் இல்ல பிளானே கிடையாது only for astrology அது மட்டும் கிடையாது lifehoroscope.in ல எக்ஸ்ட்ரா சர்வீஸ் வந்து நிறைய எங்களுக்கு வந்து தொடர்ந்து ஹாரோஸ்கோப் ஜெனரேட் பண்ணி கொடுங்க ஹாரோஸ்கோப் எழுதி கொடுங்க ஜாதகத்தை எழுதி கொடுங்க நாங்க இதுக்கு எழுதுனது கிடையாது பார்த்தது கிடையாது மேரேஜ் மேட்சிங் வேணும் இப்படிலாம் தொடர்ந்து கேட்டா அதுக்கு தான் ஒரு தனி டீம் வந்து சப்போர்ட் எடுத்துறோம் அதுல நீங்க lifehoroscope.in வெப்சைட்ல போய்ட்டு லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படி நீங்க அப்ளை பண்ணாலே ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அதுல உங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்ணலாம் உங்க ஹாரோஸ்கோப் நீங்க மெயில்ல ரிசீவ் பண்ணுவீங்க சோ மெயில்ல ரிசீவ் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் டேட்டானா நீங்க உங்க டேட் டைம் உங்க பிளேஸ் ஆஃப் பர்த் அதுல உள்ள நட்சத்திரம் என்ன ராசி என்ன லக்னம் என்ன தசை நடந்துட்டிருக்கு அடுத்து என்ன தசை நடக்க போகுது எந்த டைம்ல என்ன புத்தி நடக்க போகுது இந்த கம்ப்ளீட் டேட்டா வந்துரும் இது எதுக்கு தெரியுமா உங்களுடைய ஹாரோஸ்கோப் நீங்க பார்க்கணும் இப்போ டாக்டர் கிட்ட போறீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து ஒரு ஸ்கேன் பண்றீங்க இல்ல ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க நீங்க பார்க்க மாட்டீங்களா அது நமக்கு என்ன பிரச்சனை இருக்கா பிரச்சனை இல்லையா எது கம்மியா இருக்கு எது ஜாஸ்தியா இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க ரிப்போர்ட்டை பார்த்து கண்டுபிடிக்கிறீங்க அதை ரெஃபரன்ஸ்க்கு வச்சிருக்கீங்க அடுத்த முறை மறுபடியும் டாக்டர் கிட்ட போகும்போது அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போறீங்க தி சேம் வே ஹாரோஸ்கோப் இது ஒரே முறை தான் நீ எடுக்க போறீங்க லைஃப் டைம்ல only one time you going to apply and one time you going to receive இது அப்படியே டேட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா மெயிலில் அதை நீங்கள் அப்படியே வாட்ஸ்அப்லேயும் வச்சுக்கலாம் மொபைல்லையும் எப்பெல்லாம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக ஒரு டவுட் இருக்கா உடனே உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துடலாம் அதை கம்பேர் பண்ணலாம் நமக்கு என்ன தசை நடக்குது நம்ம ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது ஹாரோஸ்கோப்பில் வந்து எப்படிலாம் பிளானட்டரி பொசிஷன் இருக்குது எது ஸ்ட்ராங்காக இருக்குது எது வக்ரம் அடைஞ்சிருக்கு வக்ரம்னா ரெட்ரோன்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷில் ஆறு போட்டிருக்கோம் தமிழில் வந்து வான் போட்டிருக்கோம் இல்லைனா ஒரு ஸ்டார் மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது நீங்கள் அந்த ஸ்பூடம் பேஜ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ராசி சக்கரம் நவாம்ச சக்கரம் அந்த ஸ்டார்னு மென்ஷன் பண்ணுவோம் அது வக்ரம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உச்சம்னா உச்சம் இருக்கும் டேட்டா கம்ப்ளீட்டாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்கள் சார்ட்டில் வந்து அந்த குரு தசையுடைய ஒரு பொது பலன் ஒன்று இருக்கு இல்லையா இந்த தசை இப்படி தான் உங்களுக்கு ஓரளவுக்கு பலன் கொடுக்கும்னு ஒரு கண்டென்ட் இருக்குது அதுக்குண்டான ஒரு ஆர்டிகல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகமில் உங்களுடைய தசை வந்து யோகம் இல்லையான்னு நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் லேர்ன் ஆஸ்ட்ரோவை நான் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் லேர்ன் ஆஸ்ட்ரோல ஒரு வீடியோ திசை பலன் எப்படி இருக்கும் என்ன திசை நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பையும் கம்பேர் பண்ணும்போது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இப்போ சொன்ன திசை பலனை நீங்கள் அழகாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதையும் தவிர உங்களுக்கு வந்து ஒரு வேளை உங்கள் சுய ஜாதகத்தில் எனக்கு வந்து சனி திசை நடக்குது எனக்கு குரு திசை நடக்குது எனக்கு ராகு நடக்குது ரொம்ப ட்ரபிளாக இருக்குது கேது திசை நடக்குது ஒன்றுமே புரியல வாழ்க்கையில் எனக்கு ஒரு கன்சல்டேஷன் தான் பெட்டராக இருக்கும் எனக்கு வந்து ஒரு சில கிளாரிஃபிகேஷன் வேணும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன பண்ணிட்டுருக்குன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் வேணும் ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்லையோ இல்லை வந்து கால் பண்ணியோ ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து எங்கூட கன்சல்ட் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப் எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க ஏன்னா நிறைய பேர் சொன்ன கமெண்ட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் எங்களுக்கு வந்து இன்ஸ்டா அலர்ட் வர்றது கிடையாது சில வீடியோஸ்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு இன்ஸ்டா அலர்ட் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ போகிறதில்ல நான் கேள்விப்பட்டேன் ஸோ உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப் பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண் வணக்கம்